வணக்கம், இது சரவண கேமிங். என்னோட பேர் சரவணன். நம்ம இன்றைக்கி ஜேசன் அசைலம் அப்படிங்கிற ஒரு ஹாரர் கேம் தான் ப்ளே பண்ண போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போடுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஒருவேளை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னா ஃபேஸ்புக், ட்விட்டர் லிங்க்கில் டிஸ்கஸ் இருக்குது, அங்கே வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க. வாங்க கேமுக்குள்ளே போகலாம். இந்த கேமுக்கு முன்னாடி வந்து வேறு ஏதோ பேர் வச்சுருந்தாங்க, ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜேசன் அசைலம் அப்படின்னு வந்து மாற்றிருக்காங்க. நம்ம பார்ப்போம் என்ன தான் பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ இங்கே வந்து சேவ் பட்டன் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் ஏதாச்சும் அவுட் ஆகிட்டோம் அப்படின்னு வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகும். ஏதோ வந்து கை கட்டுச்சே, என்னது இது? புக்கில் எடுக்க முடியுமா? புக்கெல்லாம் வந்து எதுவும் எடுக்க முடியாதுங்க. அப்புறம் எது கொடுத்துருக்கானுங்க? ஓகே, கீழே வந்து காட்டியிருக்குங்க. ஸோ கீழே வந்து அந்த இதெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு, ஆனால் வந்து ஓப்பன் ஆக மாட்டேங்குது. கடைசியாக எனக்கு வந்து ஞாபகம் இருக்கிறதெல்லாம் வந்து என் கழுத்தில் வந்து யாரோ வந்து இன்ஜெக்ஷன் கொடுத்தாங்க அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கானாமா. யாரோ வந்து மயக்க மருந்து கொடுத்து உன்னை கூட்டிகிட்டு வந்துட்டாங்களாட்டுக்கும். அப்படியே போவோம் முன்னாடி. என்னடா வைப்ரேஷனு? ஆஹா, அந்த அங்கே போகிறாங்க. நம்மளும் அப்படியே வந்து சைலண்ட்டாக போகலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ஹேமர் தான் வந்து வேணும். அதனால ஃபஸ்ட்டு போய் ஹேமரை வந்து எடுத்து வந்துடுவோம். எந்த பக்கம் போனான்னு தெரியல. ஸோ பக்கத்தில் வந்து ஒரு ரூம் இருக்குது, அதில் வந்து போயிருப்போம் போல். சரி, இதுக்குள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஹேமரை வந்து கையில் எடுத்துக்குவோம். யார் தலையிலையோ அடித்து வச்சுருக்கிறான். ஸோ நம்மளுக்கு வேறு வழி இல்லை அப்படிங்கிறதுனால இதை வந்து எடுத்தாச்சு. ஸோ எடுத்து வந்து வச்சுக்குவோம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து பேக்கில் வந்து இருக்கும். ஸோ உட்காந்து பார்க்க முடியாதுங்க, நின்றுட்டு போகிற மாதிரி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு சேவ் இருக்கா? சரி, சேவ் பண்ணிக்குவோம். மொத்தம் வந்து 2 இடத்துல இப்போ கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்படியே வந்து நேராக வந்து போயிடலாம். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ஜென்ரேட்டர் இருக்குது. ஜென்ரேட்டர் வந்து ஆன் பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து பவர் சப்ளை வந்து கொடுக்க முடியும். அதனால் ஜென்ரேட்டர் வந்து ஆன் பண்ணிடுவோம். வேறு இந்த இடத்துலலாம் எதுவும் இல்லை. இந்த பக்கம் ஒரு வழி போகுது, இதையும் வந்து பார்த்துட்டு வந்துடுவோம். என்னடா வைப்ரேஷனு? யாரையா வந்து துரத்துற மாதிரி ஒரு சவுண்டு கொடுத்தானே. என்ன ஒரு மோசமான ஸ்மெல் அடிக்குதாம்மா. இந்த டோருக்கு பின்னாடி அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு வந்து கேட்குறான். ஆனால் வந்து டோர் லாக்கு. இதுக்கான கீயை நம்ம எடுத்துகிட்டு வரணுங்க. இவன் எதுவும் ஆப்போசிட்டில் வந்துட போகிறான். ஸோ அந்த பக்கம் தான் போனால் எதுக்கு நம்ம இந்த பக்கம்லாம் போயிட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த பக்கம் போய்க்கலாம் தேவைப்பட்டா. ஓகே, இதெல்லாம் வந்து உடச்சிட்ருவோம். எப்படி வந்து வரமாட்டான் அப்படின்னு நினைக்கிறேன். எதுக்கு வேணால் அப்பப்போ வந்து பார்த்துக்கலாம். டாக்டர்னு உடச்சி விட்டு உள்ளே போய் என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஏன்னா வந்து ஃபுல்லாக வந்து லாக் பண்ணி வச்சுருக்கானுங்க. இப்போது வரைக்கும் வரல இந்த சவுண்டுக்கு. இன்னும் உடச்சி முடிச்ச இது வந்துட போகிறான். டக்குன்னு ஓடுறான் ஓடுறான் ஓடுறான். ஓகே, சூப்பருங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து கன்று கிடச்சிருக்குது. பக்கத்துலேயே வந்து ஒரு கீ வந்து கிடச்சிருக்குது. ஸோ இது வந்து பவர் கீ. ஜென்ரேட்டர் ஆன் பண்ணக்கப்புறம் வந்து பவர் வந்து யூஸ் பண்ணுவோம். அதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கன்று கொடுத்துருக்கனால எப்படி வந்து வருவான், எங்கே வரணுமே. ஓகே, வரக்கானா அப்படியே வந்து மெதுவாக போயிடலாமா? அப்படியே வந்து போவாங்க. ஓகே, இங்கேயும் இப்போ ஒரு சேவை கொடுத்து வச்சுருவோம். தேவைப்பட்டுச்சுன்னா இங்கேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ சேவ் கொடுத்தாச்சு. டோர் ஓப்பன் பண்ண சவுண்டுக்கு வந்து வரணுமே. இங்கேயும் ஆளை காணோம். சரி, வரக்கானா முன்னாடி போகலாமா? டோர் ஓப்பன் பண்ண சவுண்டு வேறு கேட்டுச்சு. எங்கேருந்து வரான்னு தான் தெரியல. சரி, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹேமரை யூஸ் பண்ணுற இடம் இருக்குது. ஸோ இந்த பிளாங்க்லாம் வந்து உடச்சி விட்ருவோம். வருவானா என்னான்னு தெரியலையே. சரி, வரக்கானோம். நம்ம வந்து உடச்சி விடுவோம் அதெல்லாம். ஸோ இதுக்குள்ளேயே வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். என்னடா சவுண்டு வேறு பார்த்து பார்த்து பண்ண வேண்டியதாகுங்க. ஏன்னா வந்து கண்டிப்பாக வந்து கன் எடுத்தனால எங்கேயாச்சும் வந்து வருவான். அதனால் ஜாக்கிரதையாக தான் போகணும். ஓடு 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 ஓடு. ஏதோ சவுண்டு கேட்குது. வரானோ? இந்த பக்கம் போய் பார்த்துருவோமா? ஓகே, இந்த பக்கம் அழகானுங்க. எங்கேருந்து வரானே தெரியல. டோர் ஓப்பன் பண்ண அந்த வந்துட்டான். வாடா வாடா வாடா, உனக்காக தான் கன்னை ஃபுல்லாக லோட் பண்ணிக்கிறேன். என்ன தெரிக்குது? பட்டாசு மாதிரி வெடிக்குது புல்லட்டு. ஓகே, இவ்வளோ புல்லட்டா? 15 புல்லட்டை வந்து தாக்கி பிடிச்சிருக்காங்க. இந்த ரீலோட் பண்ணி தலையில் ஒன்று சொல்லுவோம். டேய், உனக்கு 15 புல்லட் வேணுமா? ஓகே, மேலே ஏறி போக முடியல போல். அப்படியே உழுந்து கிடக்குறான் பாருங்க இவனை. இதுக்கு மேலே வந்து நம்ம ஃப்ரீயாக வந்து ஓப்பன் பண்ணலாம். ஏன்னா எப்படி வந்து வரமாட்டான் அப்படின்னு நினைக்கிறேன் கொஞ்சம் நேரத்துக்கு. சரி, இதெல்லாம் வந்து உடச்சி விட்றலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கோடு கிடைக்கும். அது போக வந்து ஃபியூவல் கேன் வந்து கிடைக்கும். ஸோ 2 வந்து தேவைப்படும். ஏன்னா வந்து ஜென்ரேட்டருக்கு வந்து ஃபியூவல் கேன் வந்து தேவை. அதனால் வந்து அதை எடுத்துக்கணும். ஓகே, லைட்ரு வந்து கிடச்சிருக்குங்க. ஆனால் வந்து இதை வந்து எடுத்துக்க முடியாதாம்மா. சும்மா வந்து ஷோகேஸுக்கு வந்து வச்சுருக்காங்க. ஓகே, இங்கே பெட்ரோல் வந்து கேன் கிடச்சிருச்சு. எடுத்து வச்சுப்போம். ஒருவேளை இதை யூஸ் பண்ண முடியுமோ? இங்கே ட்ரை பண்ணி பார்ப்போம். யூஸ் கொடுத்து பெட்ரோல் கேனை யூஸ் பண்ணி பார்ப்போம் வருது அப்படின்னு. ஓகே, வரலைங்க. ஸோ சும்மா தான் கொடுத்துருக்காங்க. அது ஒருவேளை ஜேசனோட தட்டுக்கும். ஒருவேளை ஜேசனோட லைட்டராக இருக்குமோ? தெரியலையே, அவன் எதுக்கு யூஸ் பண்ணுவான் அப்படின்னு வந்து தெரியல. ஒருவேளை வந்து சமையலுக்கு இது வச்சுருப்பான் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இதை மண்டை ஓட வச்சுருக்காங்க. இந்த மண்டை ஓடு பின்னாடி தான் வந்து அந்த கோடு இருக்குது, ஆனால் வந்து தலைகீழாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு பக்கம் திரும்பினா அது ஒரு பக்கம் திரும்புதே. ஸோ கோடு வந்து 199788. இதை எடுத்து வச்சுக்க முடியாது, அதனால் வந்து சுற்றி பார்த்துக்கலாம். இவனோட தலை தாங்க கோடு எழுதுறதுக்கு, தலையை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்க, ஸ்கெலிட்டான். ஓகே, இங்கே என்ன இருக்குது? இது ஏதோ பெயிண்டிங்கு. என்னடா அங்கே இருக்கும்போது இதாக இருந்துச்சு, இப்போ வெள்ளையாக இருக்குதுங்க. ஒரு வேளை திருப்பிட்டுமோ? ஆனால் ஆமாங்க, இங்கே எடுக்கும்போது அப்படியே திரும்பி கிச்செடுக்கும். நான் என்னடா அது அங்கே பார்த்தா பெயிண்டிங் ஏதோ தெரிஞ்சது, இங்கே கையில் எடுத்தோடனே வெள்ளையாக தெரியுதுன்னு பார்த்தேன். அவ்வளோதாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து கீழே தான் போகணும். அப்படி வந்து ஜாக்கிரதையாக போவோம். எங்கேயாச்சும் இருந்து வந்தாலும் வந்துடுவான், நம்ப முடியாது. அதனால் ஜாக்கிரதையாக வந்து எப்படி போவோம். இது வரைக்கும் காணோம், எந்த பக்கம் இருந்து வருவான் தான் தெரியல. சரி, டோர் ஓப்பன் பண்ணிடுவோம். ஸோ இந்த இடம் வந்து ஏற்கனவே ஏதோ ஒரு கேம் பிளேயில் வந்து நம்ம பார்த்தோமே, அது டெத் பிரீத். அந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதே மாதிரி இடம் தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் வந்து ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க. ஓகே, நம்ம வந்து இந்த இதை வந்து ஓப்பன் பண்ணி வச்சு இன்னும் வந்து ஜென்ரேட்டர்ஸ் எல்லாம் ஆன் பண்ணுமாமா, போய் ஆன் பண்ணிட்டு வந்துடுவோம். ஸோ இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஜென்ரேட்டர் இருக்கும். அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபியூல் வந்து தேவைப்படுது. ஸோ இதை கொடுத்துட்டு டக்குனு வந்து பவரை வந்து ஆன் பண்ணி விட்ருவோம். அவ்வளோதான், இது யூஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான், ஜென்ரேட்டர் வந்து புகை வந்துடுச்சு. ஸோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு வண்டி. டக்குனு ஓடி போய் பவர் சப்ளை வந்து ஆன் பண்ணிவிட்டு அவன் வரத்துக்குள்ளே வந்து இந்த பாஸ்வேர்டு வந்து யூஸ் பண்ணிடலாம். என்னங்க, இன்னும் வந்து ஜென்ரேட்டர் வந்து ஆன் பண்ண சொல்லுது. ஓகே, நம்ம எதோ ஒன்று விட்டுட்டோமா? ஆமாங்க, அந்த ஜேசன் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து போனால் பார்த்தீங்களா சைடில், அந்த இடத்துல வந்து ஒரு ஜென்ரேட்டர் இருக்குது. ஸோ அந்த பக்கம் வந்து நம்ம போகலை, ஜேசன் போனனால. ஒரு வேளை அந்த பக்கம் வந்து வருவானா நினச்சிட்டு வந்துட்டேன். அதனால் இப்போ போய் டக்குன்னு போய் அதை வந்து ஆன் பண்ணிட்டு வந்துடுவோம். ஆப்போசிட்லேயே இது வந்துட்டானா ஒன்றும் பண்ண முடியாது. கையில் வந்து கன் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்தானா ஈஸியாக வந்து அட்டாக் பண்ணிடலாம். ஆனால் வரமாட்டான் அப்படின்னு நினைக்கிறேங்க. டக்குன்னு வந்து ஓடி போயிடுவோம். எங்கே திரும்பும்போது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக திரும்பணும், மித்தபடி வந்து நடுவில் எல்லாம் ஈஸியாக வந்து ஓடிக்கலாங்க. ஸோ இந்த இடம் தாங்க, இதுக்குள்ளே தான் வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து அவன் பார்க்கும்போது உள்ளே போனான். ஆனால் இதுக்கப்புறம் எப்படி வெளியே போனான் அப்படின்னு வந்து தெரியல. ஸோ இந்த இடத்துல இருக்குது பார்த்திங்களா ஜென்ரேட்டரு, இதை போய் வந்து ஆன் பண்ணி விட்டுற வேண்டிதான். அவ்வளோதான், ஆன் பண்ணி விட்டுருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜென்ரேட்டர் ஃபுல்லாக வந்து ஆன் பண்ணியாச்சு. அந்த பவர் சப்ளை மட்டும் ஃபுல்லாக வந்து ஆன் பண்ணி விட்டு நம்ம அந்த கோடை என்ட்ரு பண்ணோம் அப்படின்னா தான் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து போக முடியும். ஏன்னா வந்து அந்த சைடில் வந்து போனோம் பார்த்திங்களா, ஒரு டோருக்கு வந்து கீ கேட்டுச்சு. அந்த கீ வந்து நம்ம எடுத்துகிட்டு வரணும். பந்தராதரா என்னங்க, நம்ம மட்டும் தனியாகவே போயிட்டுருக்குறோம். ஒருவேளை வரமாட்டானோ? சரி, எந்த சவுண்டு நம்ம போடல, இல்லை நம்ம நடக்கிறது மட்டும்தான் சவுண்டு. அதனால வந்து வராமல் வந்து இருக்கிறான் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் எங்கே இருக்கானே தெரியலையே. எல்லா இடத்தையும் நம்ம சுற்றி பார்த்துட்டோம். திடீர்னு தான் வருமானோ அப்படி தான் நினைக்கிறேங்க. சரி, அப்படியே வந்து கீழே போயிட்டு எப்படி ஜென்ரேட்டர் ஆன் பண்ணால் சவுண்டுக்கு வந்து வருவான். அதை பவர் சப்ளை ஆன் பண்ணதுக்கப்புறம், ஏன்னா முக்கியமாக கரண்ட் எல்லாருக்கும் வந்திருக்கும்ல, அதனால் வந்து தெரிஞ்சு வருவான். அதனால் ஜாக்கிரதையாக இருந்துக்கும். பவர் கண்ட்ரோல் ரீஸ்டோர் ஆமாம். ஓகே, இந்த வரான் பார்த்திங்களா, சொன்ன மாதிரியே வந்து வரான். இந்த இவன்ட்ட வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். டக்குனு சுடுறேன் கிட்ட வந்து ரெண்டாம். அவ்வளோதாங்க, இந்த டைம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஏண்டா காலத்துக்கிட்டே என்னங்க இந்த மாதிரி எல்லாம் போஸ்ட் கொடுக்குறான். கீழே விழுந்தால் இப்படியெல்லாம் விழுவோம், நம்ம சில மாதிரி இருக்கிறான். சரி, நம்ம எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வச்சுக்கிட்டு ஸோ இந்த கோடை வந்து என்ட்ரு பண்ணிடுவோம். 199788 கோடு. அவ்வளோதாங்க, ஓகே கொடுத்தா வேலை முடிஞ்சுது. ஸோ சைடில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம சீக்ரெட் பேஸ் வந்து ஓப்பனாக இருக்குது நம்மளுக்கு. இதுக்குள்ளே அப்படியே இறங்கி போயிட்டு எவனையும் வந்து தடையை வெட்டி வச்சுருக்கானே. ஆமாம், இது என்ட்ரன்ஸில் வந்துச்சுல, இதே இடம் தாங்க. ஸோ இந்த தலையை தான் வந்து காமிச்சிருந்தாங்க. சரி, நம்ம போய் இந்த பட்டனை மட்டும் அமுத்திட்டு வேறு என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு போயிடலாம். ஸோ இந்த பட்டன் அமுத்தினோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து லேடர் வந்து கீழே வரும் மேலே வந்து. ஸோ அதுக்காக தான் இந்த இடத்துக்கு வரும். இந்த பார்த்திங்களா மேலே காட்டுது பார்த்திங்களா, அந்த இடம் தான். அப்படியே வந்து ஓடி போயிடுவோம். இவன் வேறு எங்கே இருக்கிறான் அப்படின்னு தெரியல. திடீர்னு மேலே ஏறும்போது வந்துட்டானா ஒன்றும் பண்ண முடியாதுங்க. எதுவும் பார்த்தே போவோம். அவ்வளோதான், டக்குனு என்னடா சைட்லேருந்து ஏறுற, பரவாயில்லையே, என்னால் நம்ப முடியல நான் என்ன உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னு. அதான் கையில் கண்ணை வச்சு சுட்டுட்டியே, அப்புறம் எப்படி? ஸோ இவன் மட்டும்தாங்க உயிரோடு இருக்கிறான், நாடுக்கு மற்ற யாருமே இல்லை. ஸோ நம்மளுக்கு வந்து கீ கிடச்சிருச்சு. இதெல்லாம் என்னது? ஓகே, இங்கே சுட்டு பார்ப்போமா, ஏதாச்சும் வெடிக்குது அப்படின்னு. தெரிக்குது, ஆனால் வந்து வெடிக்க மாட்டேங்குது. ஸோ ஆக்சிஜன் டேங்க்குன்னு நினைக்கிறது. இந்த ஃபயர் இதெல்லாம் வந்து இப்போ ரூமில் அந்த டேங்க் இது. நான் ஒன்றும் ஆகலை. என்னடா மேலே இரட்டேட்டி கீழே இறங்கடா, நம்ம கீழே தான்டா போகணும். ஆனால் என்னங்க, சரி இப்படியே போயிடுவோம். என்ன அவன் பாட்டுக்கு ஸ்டெப்ஸை பார்த்தோன்னே மேலே பாட்டுக்கு ஏறுறான், கீழே இறங்குவான்னு ஐடியாவே இல்லை போல அவனுக்கு. அப்படியே பார்க்குற எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் கொடுக்குற லைக் தான் மோட்டிவேஷனாக இருக்கும். அது இல்லாமல் எத்தனை பேருக்கு வந்து இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குது அப்படிங்கிறது வந்து தெரியும். மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, அப்படியே வந்து ஓடிடலாம். எங்கேருந்து வருவான்னு தான் தெரில. எப்படி வந்து கொஞ்சம் நேரத்துக்கு வந்து மயக்கத்தை தான் இருப்பான் அப்படின்னு நினைக்கிறேன். ஓ, ஜூம் பண்ணி அட்டாக் பண்ணலாமோ? அப்படியே வந்து போயிடலாங்க. திரும்பும்போது மட்டும் ஜாக்கிரதையாக திரும்பணும், அவ்வளோதான். ஸோ ஏன்னா திடீர்னு வந்துட்டான்னா ஒரே அடி அடிச்சிடுவான். அதனால் ஜாக்கிரதையாக போக வேண்டியதான். கீழே போய் அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்து C4 வந்து இருக்கும், அதாவது பாம் வந்து இருக்கும். அந்த பாம்பை வச்சு இந்த இடமே வந்து பிளாஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட முக்கியமான கோலு. ஏன்னா இதுக்கு மேலே வந்து யாரும் இப்படி வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து பண்ணுறான். என்னது இது? என்னங்க பெட்டர் மார்க்ஸ் லைட் மாதிரியே இருக்குது. ஆமாங்க, இது என்னோ அந்த காலத்துக்கு தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் பாருங்கள், அந்த பெட்டர் மார்க்ஸ் லைட்டே தான். ஆஹா, எத்தனை பேர்த்த வந்து இங்கே வந்து கில் பண்ணி வச்சுருக்கான் அப்படின்னு பாருங்கள். லைனாக வந்து இது பண்ணி வச்சுருக்கான். ஐயோ, தெரியாமல் இது வேறு பட்டுருச்சு. ஸோ புல்லட்டில் கைப்பட்டுருச்சு. ஓகே, C4 வந்து கிடச்சிருச்சுங்க. ஸோ இப்போ போய் அந்த பவர் சப்ளை இருந்து பார்த்திங்களா, அந்த இடத்துல வந்து அந்த பாம்பை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம எஸ்கேப் ஆகணும், இடையில வந்துட்ட மாட்டாமல். பாருங்கள் எத்தனை பொட்டி இருக்குது, எத்தனை பேர்த்த வந்து கில் பண்ணியிருப்போம் அப்படின்னு தெரியல. இல்லை வந்து தோண்டி எடுத்துகிட்டு வந்துட்டானா அதுவும் தெரியல. ஸோ இவன் வந்து கில் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேங்க. ஏன்னா வந்து இருக்கிறத பார்த்தா அப்படி தான் இருந்திருக்குது. ஆஹா, போகிறாங்க, வந்தானா சுட்டுறலாம். ஓகே, அதுக்குள்ளே வந்து ஓடிட்டான். நம்மளும் அப்படியே வந்து ஓடிடுவோம். திரும்பி வர்றதுக்குள்ளே நம்ம வந்து எஸ்கேப் ஆயிடணுங்க, அவ்வளோதான். எப்படி வந்து பின்னாடி தான் வந்து வருவான்னு நினைக்கிறேன். இல்லை அப்படியே மாதிரி எங்கேயாச்சும் இருந்து மறைஞ்சி போய் திடீர்னு வந்தாலும் வந்துடுவான். சவுண்டு வேறு கேட்குது, எந்த பக்கம் இருந்து வரான்னு தான் தெரிய மாட்டேங்குது. டோர் ஓப்பன் பண்ணுற சவுண்டு மாதிரியே கேட்குதாண்ணா சில இடத்துல. இல்லை ஓப்பன் பண்ணி தான் வருவானோ, எங்கேருந்து வருவான்னு தெரியலையே. சரி, டக்குன்னு ஓடுற மாட்டிக்காதரா, பத்திரமா போடா. ஜேசன்கிட்டேருந்து மாட்டினா அப்படின்னா வந்து அவ்வளோதான், கதை முடிஞ்சுது. ஓகே, இது வேறு என்னடா டோர்கிட்ட சண்டை போட்டுருக்க, போட போட வந்துடுற இது போகிறாங்க. இங்கே அண்ணன் இதுக்கு ரெடியாக வச்சுக்குவோம். பின்னாடி வரானா? இல்லை, அந்த டோர்ஸ் ஓப்பன் பண்ணுற சவுண்டு மட்டும் தான் கேட்குது. ஆனால் எங்கேருந்து ஓப்பன் பண்ணுறாங்கிறது தான் தெரியல. ஸோ C4க்கு வந்து அந்த இடம் கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா. ஸோ அதை மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வந்து எஸ்கேப் ஆக வேண்டியதான். ஓடுறா அவ்வளோதாங்க, இந்த இடத்த விட்டு ஃபஸ்ட்டு ஓடி போயிடணும். ஓகே, பிளாஸ்ட் ஆகிடுச்சு. நான் தான் வந்து ஒரே ஆளாமல் அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகுறது. நான் சொல்கிறதுக்கு வந்து நிறையா இருக்குது, ஆனால் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து போகணும் அப்படின்னு வந்து சொல்கிறேன். நம்ம வந்து ஜேசனோடைய அந்த இடத்த வந்து ஃபுல்லாக பிளாஸ்ட் பண்ணியாச்சு. ஓகே, பின்னாடி வந்து நிற்கிற மாதிரி வந்து காட்டியிருக்காங்க பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணி வச்சுங்க. நம்ம வந்து வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய் கைஸ்.